மேசல கிரமம் தான் பூசத்துக்கு மூணாம் வீடு முடக்கம் வருங்க ஐயா, ரெண்டாம் வீடு முடக்கம் வருங்க ஐயா. ரெண்டாம் வீடு முடக்கு, இப்படி ரெண்டாம் வீடு முடக்கு வந்துட்டா இந்த இடத்துல முடக்கு தோஷத்துக்கு இந்த ரெண்டாம் வீடு முடக்கு வந்து என்ன தெரியுங்களா, நம்ம எதனால நம்மளுக்கு கெட்ட பேர் வரும்னா, சபையில நம்ம ஏதாவது பேசணும்னா நாம தான் மாட்டிக்குவோம். ரெண்டாம் படம் தான் பேச்சு, ரெண்டாம் படம் தான் பணம், ரெண்டாம் படம் தான் கல்வி, ரெண்டாம் படம் தான் கண்ணு, ரெண்டாம் பாவம் தான் குடும்பம். இந்த வீடு முடக்காயிடுச்சுன்னா நம்ம எல்லாமே ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம மாட்டிக்கிட்டு கௌரவத்துக்காக நம்ம அதை செய்து கொடுக்க வேண்டியதாயிரும். இப்படி ரெண்டாம் படம் முடக்க இருக்கிறவங்க வாக்குஸ்தானத்தை வந்து ஒரு கரெக்டான இடத்துல கரெக்டான பேச்சு பேசிட்டா நம்ம தப்பிச்சுக்குவோம், இல்லைன்னா மாட்டிக்குவோம். அதைத்தான் அந்த ரெண்டாம் பாவம் முடக்க சொல்லுது, கரெக்டுங்களா? சென்னை 28/6/1961 5:33 சென்னை ஏஎம் மூல நட்சத்திரம் தனுசு ராசி. ஒரு ராசி கட்டம் போட்டுக்கோங்க, மிதுன லக்னம், லக்னத்திலேயே புதன் சூரியன். மூணுல செவ்வாய் ராகு சிம்மத்தில், தனுசுல சந்திர, மகரத்தில் சனி குரு சந்திரன், சாரி மகரத்தில் சனி குரு மாந்தி. மகரத்துல சனி குரு மாந்தி, 9 கேது, கும்பத்துல கேது, மேசத்துல சுக்கிர. சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார், மிதுனத்துல லக்னம் புதன் சூரியன், சிம்மத்துல செவ்வாய் ராகு, தனுசுல சந்திரன், மகரத்துல சனி குரு மாந்தி, கும்பத்துல கேது, மேசத்துல சுக்கிரம். ராகு திசை 2025 வரை. சந்திரன் புத்தி நடப்பு காலம். சூரியன் என்ற நட்சத்திரம் திருவாதிரை. இப்ப நீங்களே முடக்கு தோஷத்தை கண்டுபிடிப்பீங்க பாருங்க. இப்ப திருவாதிரை நட்சத்திரம் தான் சூரியன் என்ற நட்சத்திரம் முடக்கு. இந்த ஜாதகர் வந்து ஜாதகம் பார்க்க வந்தா எந்த வீடு முடக்குன்னு சொல்லுங்க பாப்போம். லக்னமே முடக்கு, வெரி குட், லக்னமே முடக்கு. அப்படின்னு என்ன, தனக்குத்தானே ஜெயிலு, லக்னமே முடக்கு. இவருக்கு வயசு எவ்வளவு வச்சிரு பாருங்க, வெரி குட், 63 வயசு ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜாதகத்தினால வந்து மேல வர முடியல. காரணம் என்ன, ஒரு ஜாதகர் கருவுல இருந்து பிறந்ததுல இருந்து முடக்கு. இந்த முடக்க உடைக்கவும் தெரியல அவருக்கு, ரிட்டையர்டே ஆயிட்டாரு, வாழ்க்கையே முடங்கி போச்சு. முதல்ல 7 மடம் முடக்கா இருந்தா மனைவி தான் பிரச்சனைங்களா, லக்னமே முடங்கிட்டா முதல்ல அவரே அவருக்கு பிரச்சனை தானே. இப்ப வந்துருச்சா, இப்ப ஜாதகத்தை பார்த்தனே சூப்பரா சொல்லிருவீங்களா? ஆ சொல்லிருவேன் ஐயா. சொல்லிரலாம் ஐயா.
இது எவ்வளவு ஈஸியா இருக்கு உங்களுக்கு? சரி, இந்த லக்கணம் முடங்கி போனதுனால இந்த ஜாதகருக்கு அவர் கேட்கிற கேள்வியும் அதுல இருக்கிற கிரக அடைவும் என்ன சொல்றதுன்னு பாருங்க. இந்த ஜாதகம் லக்கணம் முடக்கு, லக்னாதிபதி முடக்க இருக்குத பாருங்க. லக்னாதிபதி, லக்னாதிபதி புதனே போய் வக்கரம் ஆயிட்டாரு. வக்கரம் வக்கரம் போட்டுக்குங்க, புதன் வக்கரம், லக்னாதிபதி வக்கரம், லக்னமும் முடக்கு, கூட அதுல யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க. சூரியன் இருக்கிறாரு. இவர் பிறந்து அவங்க அப்பாவை முடக்கி போட்டாரு. எப்படி? இவர் பிறந்து அவங்க அப்பாவை முடக்கிட்டாரு. சூரியன் எத்தனை மடம் சொல்லுங்க? மூணாம் மடம். என்ன உறவு? இளைய சகோதர ஸ்தானம், சகோதர சகோதரி ஸ்தானம். அப்ப இவர் ஜாதகத்துல இளைய சகோதர சகோதரி ஸ்தானமும் அந்த ஜாதகத்துல முடக்காயிருச்சு. அப்போ ஒரே ஒரு லக்னம் முடங்கி அவங்க அப்பாவையும் முடக்கி அவர் கூட பிறந்த தங்கச்சி தம்பியும் முடக்கி அந்த ஜாதகம் கருவிலிருந்து பிறக்கும் போதே இருக்குது. இப்போ ஏற்பட்ட ரகசியம், சின்ன விஷயத்த ஒரு சாட்டு போட்டோடனே இந்த குழந்தையினால யார் யார் பாதிக்கப்பட்டுக்கிறாங்கன்னு இந்த குழந்தையாவது இதை நினைச்சுக்குங்க. 61 வயசான முயற்சி இல்லாத மனிதனாகவும் ஆயிட்டார். எப்படி? இப்படி ஆய்வு பண்ணீங்கன்னா வரவங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, இவருக்கு லக்னமே முடங்கிருச்சுட்டீங்க. இவருடைய மனைவியுடைய இடத்த போய் பாருங்க. லக்னத்துக்கு எத்தனை மடம்? வெரி குட். ஏழு புனிவர் என்ன ஆயிட்டாரு? அவரு நீசம் ஆயிட்டாரு. நீசமாயி எட்டுல சனியோட போய் சேர்ந்துட்டாரு. அப்போ அப்ப இவருக்கு வாழ்க்கையும் பிரச்சனை தானே? அப்ப இந்த ஜாதகம் வந்தோடனே நான் சொன்னேன், நீங்க உயிரோட இருக்கிறீங்கனாலே உங்க அப்பா தாத்தா செஞ்ச புண்ணியத்தினாலதான் இப்ப இருக்கிறீங்க. நீங்க வாழவே இல்லை, கல்யாணம் எல்லாம் உங்க அப்பா அம்மா மூச்சு வச்சிருந்துருப்பாங்க, வாழவே இல்லை. அப்படியே வாழ்ந்தாலும் மனைவியோ நீங்க சந்தோஷமா இல்லை. கௌரவத்துக்காக வேணா பேருக்கு கணவன் மனைவியே எல்லா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. உடல் ரீதியா மன ரீதியா எந்த வாழ்க்கையும் இல்லைங்க ஐயா. இது ஒரிஜினலான ஜாதகம் இருந்தா உள்ளத சொல்லுது. கரெக்டுங்களான்? அப்படி என்ன, அவர் அப்படியே உள்ளத சொன்னே அவருடைய ஆடி போயிட்டார். எந்த நீங்களே எங்கெங்க இத்தனை காலமா இருந்தீங்கன்னு கேட்டார். இத்தனை காலமே நீங்க எங்க இருந்து என்னை கேட்கிறாரு? இவர் முன்னாடி பிறந்து போட்டு என்னை கேட்கிறாருங்க. என்னோட வயசுக்கும் அவரோட வயசையும் பாருங்க. இதுல இவர் முன்னாடி பிறந்துட்டு என்னை கேட்கிறாருங்க. நான் சொன்ன நீங்க மாத்தி கேட்கறீங்க அப்படின்னு. நீங்க தாங்க ஐயா முன்னாடி பிறந்தீங்க அப்படின்னு அப்படியே பாயிண்ட் பாயிண்டா கொடுத்த பாருங்க. எடுத்தோடனே ஒரு 10 பாயிண்ட் அடிச்ச. மிதுன லக்னம், மிதுன லக்னத்துல யார் பிறந்தாலும் அவரை பேசி ஜெயிக்க முடியாது. ஏன்னா லக்னம் என்பது புதனும் அங்கேயே இருக்கிறாரு, அறிவாளி. அவருக்கு தெரிஞ்ச அறிவளவுக்கு அவர் பேசுவார். அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாருமே மக்கள் கேட்கணும்னு நினைப்பாரு. அவருக்கு தப்போ ரைட்டோ அவர் படப்படன்னு பேசக்கூடிய சக்தி உண்டு. உங்களுக்கு கரெக்டுங்களாண்ணே? ஆமாங்க ஐயான்ட்டாரு. லக்னத்துல சூரியன் இருக்குது, கௌரவமா பேசுவீங்களாண்ணே? எனக்கு கௌரவங்க, என்ன சொத்தனைதான் பரவாயில்ல, நான் இப்படித்தான் அப்படின்னாரு. ரைட்டு. வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர ரெண்டு குடைவர் அங்க ஏழுல போய் உட்காந்துருக்குது. பேச்சுக்கு பேச்சு எனக்கு வந்து பொண்டாட்டி, நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருந்தா நான் இன்னும் இதை விட சூப்பராக இருப்பேன்னாரு. கர்மா விடலை, அது போய் ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி ஏழு போய் உட்காந்துருச்சு பாதகத்தில். அதனால அந்த அம்மாவை கேட்டால் இந்த மனுஷனை கட்டி நான் பிழைக்கிற பொழப்பை யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு அந்த அம்மா. மூணாம் இடம், மூணுக்கு அதிபதியே முடக்கு. குருட்டு தைரியம், உண்மையான தைரியம் கிடையாது. எனக்கு செல்வாக்கு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதுங்கிறாரு. ஆனால் மூணாம் அணைக்கு முடக்கு. தைரிய ஸ்தானாதிபதி கெட்டுப்போச்சு. மூணுலேயே செவ்வாய் ராகம் இருக்குது. நீங்க மிலிட்ரி இராணுவத்துக்கு ஏதாவது நீங்க ஏதாவது செக் பண்ணீங்களா அப்படின்னு? ஆமாங்க சார், ஒரு 1.5 இன்ச் 10 அதனால மிலிட்ரி இராணுவத்துல வந்து என்னால் வந்து அப்பவே வந்து செலக்ட் பண்ண முடியல. ஆனா எனக்கு இன்னும் ஆசை இருக்குது அப்படிங்கிறாரு. 4ஆம் அதிபதியே புதன்,
தாய் வந்து மக்கரை பொத்தி உண்டான எங்க அம்மா என்ன பேசி பேசியே ஒரு வழி ஆயிடுச்சுங்க அப்படின்னாரு. அஞ்சு கோடி பேர் சுக்கரம் பதினொன்று போயிருக்குது, ஒரே ஒரு குழந்தைய தான் ஏதோ ஒரு வழியில அவருக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு, அந்த குழந்தைக்காக நான் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லி பிரியா வாழ்ந்துருக்காங்க. ஆறு கோடி பேர் செவ்வா மூணுல சர்வீஸ் பண்ணக்கூடிய நோக்கம் இருக்குதுங்களான்னு கேட்டேன், நான் ட்ரஸ்ட் வைக்கலான்னு இருக்கிறேங்க இந்த வயசுக்கு மேலேங்கிறது. ஏழு கோடி பேர் குரு நீசம், நல்ல நண்பர்கள், நல்ல வாழ்க்கை, நல்ல பாட்டன், நல்ல தாம்பத்தியம், நல்ல சந்தோஷம் இல்லைன்னு நீங்க சொன்னது அப்படியே இருக்குதுன்னு தெரியும். எட்டு குடை பேர் சனி பலமா இருக்கிறனாலதான் கட்டிய மாங்கலையும் கழுத்து இருக்கிறனாலதான் பொண்டாட்டி உயிரோட இருக்கு. ஒன்பது குடை பேர் சனி ஆட்சியா இருக்கிறனாலதான் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் இருக்கு. பத்து குடை பேர் குரு, இந்த ஜாதகத்துல பத்து குடை பேர் குரு நீசம், அடிமை தொழில் தான் வேலையில் இருந்திருக்கிறாரு, அதனால சொந்த தொழில் அவருனால பண்ண முடியல. பதினொன்றாம் பதிவு செவ்வாய் போய் மூணுல அவருக்கு லாபமே பேச்சு திறமை தான். பன்னெண்டு குடை பேர் சுக்கரம் பதினொன்றுல, பன்னெண்டாம் பதிவு விரயம், அது பதினொன்று போய் இருக்கிறனால இன்னைக்கு வந்து அந்த குழந்தை சம்பாரிச்சு போனதை எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறார். இது எல்லாம் வச்சு ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முடக்கு இருக்கிறனால இப்போ வரைக்கும் எல்லாம் இருந்தும் கூட வாழ்ந்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களானே. ஆமாங்க, ஒரு பன்னெண்டு கண்டத்தை பத்தே நிமிஷத்தில் சுற்றி வந்துட்டீங்கன்னாரு. நீங்கள் பத்து நிமிஷத்தில் நான் சுற்றி வந்துட்டேன், நீங்கள் அறுபது வருஷமாக சுற்றிட்டு இருக்கிறீங்களே தெரியாமே நான் சொன்னேன். எப்படி ஐயா புரியுதா? ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே டக்கு 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 டக்குன்னு அந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள இந்த கிரகம் அங்க இருக்குது, அங்க இருக்கு, சீட்டு சீட்டு கட்டாட தூக்கி தூக்கி போட்டு இவ்வளவுதான் பலன். இதுல நீங்க பிறந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க சூரிய சந்திர திசையில மூல நட்சத்திரத்துல பிறந்தீங்க. மூலம் வந்து கேது, கேது திசை முடிஞ்சு சுக்கர திசை முடிஞ்சு சூரிய திசை முடிஞ்சு சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகுக்கு வந்துட்டாரு. அப்ப ராகு பிறகு சனி பாம்பு ரெண்டு பிற்பலனை கொடுப்பார்கள். ராகு வந்து பின்னோக்கி போகுது. அறுபது வயசுக்கு மேல யோகம் இருக்குதுன்னு சொன்னா நடக்கவே முடியல, நான் எங்க போய் சம்பாதிக்கிட்டுங்கன்னாரு. இதுதான் காலம் பகை. அப்ப அவர் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கர்மான்னு பாருங்க, இந்த கர்மா தான் அவர் ஜாதகத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அப்ப இதுல இருந்து அவர் தப்பிச்சிருந்தாருன்னா இந்த ஜாதகம் பிறக்கும் போது என்ன யோகத்தை கொண்டு வந்தாரோ அந்த யோகம் அவருக்கு வேலை செஞ்சிருக்குமல்ல, எங்க போச்சு அந்த யோகம்? கர்மாவிலேயே லாக் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? அவருடைய கர்மா, தந்தையோட கர்மாவே கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிருச்சு. அந்த கர்மாவிலிருந்து அவரால் வெளியில வர முடியல. கண்ணு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன கையா பண்றது என்னவே கேட்கிறார். ஒரு ஜோசியர்னால கர்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும், கர்மாவை முழுசா தீ காட்டிங்க கூட கர்மாவை குறைக்க முடியும். அது ஜோதிடருக்கு மட்டும் அந்த பாதை உண்டு. எப்படி?